ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சூர்யா. இன்றைக்கி பார்க்க போகிற படம் வந்து சமரா. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஆல்ரெடி மலையாளத்தில் வந்துச்சு, இது வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து சார்லஸ் ஜோசப்ன்றவர் தான் இயக்குனர், அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கு. இதில் பரத் இவங்களும் இந்தமாரி நிறைய கேஸ்டன்ஸ்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, இந்த ரெண்டாவது உலகப்போர் வந்து நடந்தப்போ கமல் சார் எப்படி சிப்பு வச்சு இது பண்ணி அழித்து இது பண்ணார் பார்த்திங்களா, தசாவதத்தில் அந்தமாரி வந்து இதில் வந்து ஒரு விதமான ஒரு நோயை வைரஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த வைரஸில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய தந்தை எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு, அவங்க அப்பா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க, அவர் வந்து ஒரு டாக்டர், அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இதை வந்து இது அப்படியே கதையாக கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பரத் சார் வந்து எதுக்கு இருக்காருன்னு தான் தெரில, அது வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொச்ச கொச்சன்னு, இப்போ ஏன் இதுக்கு வரான், இவன் ஏன் அதை பண்ணுறான், இது இதுக்கு அதுக்குன்னு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட் ஒன்று வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி ரொம்ப போரிங்காக போன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி இன்னும் நல்லா போகும்னு நினைக்கிறேன். சாங்ஸ்லாம் ஓகே, நல்லாயிருக்கு. அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு டிடி வந்து ஒரு பாடல் பாடியிருக்காரு ஹிந்தியில், அது உங்களுக்கே தெரியும் அவர் யாருன்னு. ஸோ அருமையான வாய்ஸ் அவருக்கு, நல்ல சாங்ஸ்லாம் ஓகே தான். அடுத்து வந்து இந்த கதையில் வந்து மெயினாக வந்து என்னென்னா, ஹிட்லரை பற்றி சொல்கிறாங்க. ஹிட்லருடைய அந்த எப்படி அவர் கொண்டு இருப்பார் அப்படின்றத வந்து இந்த கதையில் வந்து சொல்கிறாங்க. அவர் விட்டு போன ஒரு விஷம் இது தான், அதாவது எப்படி சொல்கிறது, வைரஸ்னு வாங்க பார்த்தீங்களா, உடலில் பரவ வைரஸ் அந்த வைரஸ்ஸு, அதை வச்சு இந்த கதையை கொண்டு போகிறாங்க. அது வந்து மக்கள் மத்தியில் இது கொண்டு போனால் அது எப்படி இருக்கும், ஒரு மிருகத்துக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்கும், இதை தான் வந்து கதையை திரும்புகிறாங்க. ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் தான். நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்து தேட்டரில் நீங்கள் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்றது. இந்தமாதிரி நிறைய படத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஓப்பன் மைக் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. நன்றி, வணக்கம்.